ஃப்ரீடம் ஆப்போட பிசினஸ் தமிழ் சேனல் நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். நான் தான் உங்கள் சூர்யா வந்திருக்கிறேன். நம்மளுடைய பிசினஸ் தமிழ் சேனலில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சீரீஸ், அதாவது கோயம்புத்தூரில் தொழில் பண்ணி அவங்களுடைய வாழ்க்கையை சாதிச்சுட்டு இருந்த தெளிவு நபர்களை தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதே லிஸ்ட்டில் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இடத்துல இருக்கோம். சின்ன பிள்ளையில இந்த இடத்தெல்லாம் பார்த்தோன்னே நமக்கு ஞாபகம் வரும். அழகாக ஸ்கூல் படிக்கும்போது யூனிஃபார்ம்லாம் போட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுக்கிறதா கூட்டி போவாங்க. அப்படியே அழகாக உட்காந்து சிரிங்க ஸ்மைல் அப்படின்னு சொன்னால் அப்படியே ஒரு மாதிரி சிரித்து போட்டோலாம் எடுத்துட்டு வருவோம் இல்லையா. ஸோ அப்பேற்பட்ட ஸ்டுடியோலேருந்து இன்னைக்கு ஸ்டுடியோவோட டெவலப்மெண்ட், ஸ்டுடியோ எக்யூப்மெண்ட்ஸ்க்கான டெவலப்மெண்ட் ரொம்பவே அதிகமாகிட்டு இருக்கு. ஸோ ஃபோட்டோகிராஃபி ஸ்டுடியோ ஆரம்பிக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு எக்கச்சக்கமான டவுட்ஸ் இருக்கும். நான் ஆல்ரெடி இந்த பிசினஸ்ல இருந்தாலும் அதுக்கான அப்கிரேடேஷன் பற்றின டவுட்ஸ் இருக்கும். ஸோ அப்பேற்பட்ட நபர்களோட டவுட்ஸ் எல்லாம் தீர்க்கறதுக்கு நான் ரெடி. அண்ட் இந்த ஸ்டுடியோவினுடைய ப்ரொப்ரேட்டரும் உள்ள ரெடியா இருக்கிறாங்க. அவங்களுடைய பிஸியான ஷெட்யூல்ல இழுத்து பிடிச்சி ஒரு ஒரு நேரமா உட்கார வச்சு அவங்க நிறைய விஷயங்கள் கேட்டுக்கணும் அப்படின்னு ஆசை தான். பட் அவங்களால எவ்வளவு நேரம் தர முடியுமோ அவ்வளவு நேரம் நமக்காக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ற ரெடியா இருக்கிறாங்க. அண்ட் இந்த ஒரு வீடியோ போட்டோ ஸ்டுடியோ ஆரம்பிக்கக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க சொல்லுங்க. வாங்க இப்போ ஸ்டுடியோக்குள்ள போகலாம். அண்ட் நம்ம வீடியோக்குள்ளேயும் போகலாம். அந்த ப்ரொப்ரேட்டர் கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதை எப்படி சொல்லுவாங்க, லைட் ஓகே, கேமரா ஆன், ஆக்சன், கம் ஆன். வணக்கம். வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ, சூப்பராக இருக்கேன். உங்களோட ஸ்டுடியோவில் எப்படி போயிட்டு இருக்கு? இப்போ சூப்பராக போயிட்டு இருக்கு. சூப்பராக போயிட்டு ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு. ஓகே, நம்ம ஸ்டுடியோட நேம் என்ன? பிக்ஸ் இன்ஸ்பயர் ஃபோட்டோகிராஃபி. பிக்ஸ் இன்ஸ்பயர் ஃபோட்டோகிராஃபி, பேரே ஒரு மாதிரி இன்ஸ்பிரேஷன் மாதிரி. எப்படி பிக்ஸ்ன்றது புள்ளி? ஓகே, பல்லாயிரம் புள்ளிகள் சேர்ந்தது தான் பிக்சல். ஓகே, பிக்சல் எல்லா பிக்சலும் சேர்ந்தது தான் ஃபோட்டோ. கரெக்ட். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிக்ஸ்ன்றது. இன்ஸ்பயர்ன்றது நான் எனக்கு இந்த தொழிலில் வந்ததுலேருந்தே நிறைய பேரை இன்ஸ்பயர் பண்ணி தான் வந்து ஒவ்வொரு விஷயம் கற்றுக்கிட்டு இருக்கேன், நான் இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் அந்த இன்ஸ்பயர் இருக்குன்னு வச்சுருக்கேன். நிறைய பேருக்கு பேர் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக சொல்கிறதுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும், ஆனால் மீனிங்ஃபுல் பார்க்கும்போது எனக்கு இது ரொம்ப பெட்டராக தெரிஞ்சது. ஸோ அதனால் சரி அப்படின்னு வச்சுட்டேன். ஓப்பனிங் எடுத்தோம்னு ஒரு 5 மார்க் குவஸ்டின் கேட்டோம், அதுக்கு சரியான ஆன்சர் வந்து கொடுத்துருக்குறாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சூப்பர் ப்ரோ. ஸோ நீங்கள் சொன்னீங்க எல்லாமே சூப்பரான விஷயங்கள். அண்டு நீங்கள் இந்த ஸ்டுடியோ பிஸ்னஸ் நம்ம பண்ணணும், ஸ்டுடியோக்குள்ளே தான் நம்ம போகணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அந்த ஒரு ஸ்பார்க் இருக்கும்ல, அது எப்படி வந்துச்சு, எந்த வருடம் அது? ஸ்பார்க் வந்தது ஆக்சுவலாக 2018. அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னோட ஒர்க் என்னென்னா, இப்போ வரையுமே அந்த பேஸ் ஒர்க் இருக்குது. ஓகே, ஆல்பம் டிசைனிங், வெட்டிங் ஃபோட்டோகிராஃபருக்கு ஆல்பம் டிசைனிங் ஒர்க் பண்ணுறது தான் எடிட்டர் ஆக்சுவலாக. ஓகே, ஃபோட்டோ ஆர்டிஸ்ட் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, எனக்கு இந்த பேர் பிடிச்சிருக்கனால ஃபோட்டோ ஆர்டிஸ்ட்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக எடிட்டர் தான் நான். ஓகே, அதில் கிட்டத்தட்ட ஒரு 13 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. 13 வருஷம் இப்போ வரைக்கும் நான் ஆக்சுவலாக டிப்ளமோ தான் முடித்தேன். 10th தான் முடித்தேன். அப்புறம் டிப்ளமோ கோர்ஸ், சின்ன கோர்ஸ் முடித்தேன், ஃபோட்டோஷாப் சம்மந்தப்பட்டது. அப்புறம் அப்படியே இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டோம். ஓகே, ஃபோட்டோகிராஃபியில் வந்தது என்னோடய சீனியர் ஒரு அண்ணா வந்து கேமராலாம் ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தார். எனக்கு அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு அதுக்கு முன்னாடியுமே ஸ்டுடியோ நிறையா ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்பவே எனக்கு வந்து ஃபோட்டோ எடுக்க தெரியும், ஓரளவுக்கு பேசிக்காக தெரியும். அவர் திடீர்னு ஏதோ ஒரு ஸ்பார்க் வந்துச்சு. அவரும் வச்சிருந்தாரு நிறையா, என்னைய ஃபோட்டோ எடுப்பார் அவரு. ஓகே, நம்ம கையில் ஒன்றும் இல்லையே அப்படின்னு ஒரு இது இருந்துச்சு. அதனால் சரி ஒன்று வாங்கி பார்ப்போம் வீட்டில். அப்போ ஃபஸ்ட்டு வேணவே வேணாம், நாங்கள் இவ்வளோ பெரிய அமௌண்ட் இதில் போடணுமா அப்படின்னு கேட்டாங்க. ஆக்சுவலாக அதை சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்ககிட்ட போராடி வாங்கி அப்போ தான் எனக்கு வாங்கி கொடுத்தாரு. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சேர்த்து வச்ச காசு அப்படியே போட்டு வாங்கி கொடுத்தாரு. இப்போ எனக்கு அதுதான் வந்து ரெவென்யூ கொடுத்துட்ருக்குது. ஓகே ப்ரோ, ஆக்சுவலாக நம்ம வந்து ஸ்டுடியோட பேர் கேட்டோம், அவங்களோட ஸ்பார்க் கேட்டோம். இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த கேமரா வாங்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்குல்ல. ஸோ இன்னைக்கு டேட்டில் வந்து ஒரு கேமரா வாங்கிட்டால் எல்லாருமே வந்து நம்மளும் ஃபோட்டோகிராஃபர் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் மாறிடுச்சு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அப்போ நீங்கள் வாங்கின கஷ்டப்பட்டதுக்கு இப்போ இருக்கிற அது ஒவ்வொருத்தவங்களும் அறியாமே தான். அப்புறம் அவங்க உள்ளே வர்றப்ப தான் அதோடய கஷ்டங்கள் என்னென்னு தெரியும். நம்ம இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் காசு இருக்கிறவங்க ஓகே தான், அது பிரச்சனை இல்லை. இன்னொன்று, அதெல்லாம் விட இன்ட்ரெஸ்ட், இந்த தொழில் மேலே நம்ம எவ்வளோ தூரம் ஒரு மிகப்பெரிய நம்ம எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வச்சுருக்கிறோன்றதை பொறுத்து மாறும். இன்னொன்று, நான் நிறையா ரொம்ப நாள் ஒரு யூடியூப் நிறையா ஷார்ட்ஸ் எல்லாம் வீடியோ பார்ப்பேன். எனக்கு அதுலேருந்து ஒரு வந்த தாட்ஸ் தான் என்னென்னா, ஒரு ஆர்ட் ஃபார்ம்னா நம்ம இது வந்து ஒரு கலை ஆர்ட் ஃபார்ம். அந்த ஆர்ட் ஃபார்மை நம்ம எவ்வளோ தூரம் இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து நம்ம கற்றுக்கிறோமோ, ஒரு லிமிட்டுக்கு மேலே அந்த ஆர்ட் ஃபார்ம் நம்மளை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகும். நம்ம கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டு இன்ட்ரெஸ்ட் எடுத்து கஷ்டப்பட்டால் போதும், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது தன்னால் எல்லாமே நடக்கும். நம்ம இன்ட்ரெஸ்டட் மட்டும் இருந்தால் போதும், மற்றபடி கேஷ் இல்லை, நம்ம கேமரா வாங்குறதுக்கு முடியல அப்படின்றது எல்லாமே அது பார்த்துக்கிறோம். ஓகே, நம்ம அந்த தொழிலுக்கு உண்மையாக இருந்தால் போதும். இந்த தொழில் இல்லை, எல்லா தொழிலுக்கும் அது படங்க. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது லேர்ன் பண்ணிக்கிறது இல்லையா? லேர்னிங் அது ஆத்மார்த்தமாக நம்மளுக்கு இது, எனக்கு இதுதான், எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு நம்ம இருந்தால் போதும். ஓகே ப்ரோ, ஆனால் இன்னைக்கு டேட்ல வந்து லேர்ன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? லேர்ன் பண்ணுறாங்க ப்ரோ, அது வந்து ரொம்ப ஷார்ட்கட்டில் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இப்போ இருக்கிற யூத்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு குறை சொல்ல முடியாது. நானும் ஒரு வகையில் யூத்தாக இருந்து வந்தவன் தான். நான் ஆக்சுவலாக 90s kids 2K கிட்ஸ் நான் சம்மந்தப்படுத்தி பேச விரும்பலை. ஆனால் என்ன, இப்போ வரவங்களுக்கு வந்து அது ஷார்ட்டாக ஈஸியாக நான் உள்ளே வந்துடணும் அப்படின்ட்டு இருக்காங்க.
ஆக்சுவலாக வந்து ஆரம்பத்துலேருந்தே நம்ம அப்பா காலத்துலேருந்தே ஒரு பிஸ்னஸ்னு வந்துட்டோம், ஒரு தொழில்னு கற்றுக்குறோம் அப்படின்னா அதோட தியரி என்ன அப்படின்னா, ஒரு 5 வருஷம்னாச்சும் அந்த தொழில் நம்ம படிக்கணும் கண்டிப்பாக. அந்த தொழிலை படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் இன்வெஸ்ட் பண்ண ரெடி ஆகணும். இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நிறைய ப்ராசஸ் இருக்குது, அந்த இன்வெஸ்ட் பண்ண காஸ்ட்டை எடுக்கிறது ப்ளஸ் இன்னும் மேற்கொண்டு கற்றுக்கிட்டே போகிறதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ப்ராசஸ் இருக்குது. இப்போது அதெல்லாம் அவங்களுக்கு புரியாதனால நான் எனக்கு கையில் காசு இருக்குது, நான் வாங்குறேன் உடனே பண்ணுறேன் அப்படின்னு இருக்கிறது வந்து நல்ல, எல்லாருமே நிறைய பேர் உள்ள வர்றது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஆனால் அது நல்ல முறைப்படி வருவாங்களான்றது தான் எனக்கு இதாக இருக்கு. கேமரா எடுத்துட்டோம், ஓகே நம்ம வெட்டிங் என்னால் மேனேஜ் பண்ண முடியுது அப்படின்னா ஓகே. ஆனால் அதெல்லாம் விட முக்கியமான விஷயம் என்ன பார்க்கணும்னா, நம்ம கேமரா எடுத்துட்டோம், நம்ம கையில் காசு இருக்கு, நம்ம வாங்குறோன்றதெல்லாம் தாண்டி ஒருத்தவங்க நம்ம கிட்ட ஆர்டர் நம்பி கொடுக்குறாங்கன்னா அது வந்து அவங்க வாழ்க்கையிலே ஒரு பெரிய மூமெண்ட்டை வந்து நம்ம கிட்ட கொடுக்குறாங்க. அது நம்ம ஆக்சுவலாக வந்து கேப்டன் ஆஃப் ஷிப் மாதிரி. கரெக்ட். என்னோட சீனியர் ஒரு வீடியோ பார்க்குறேன், அவர் அந்த வார்த்தை சொன்னார், கரெக்டாக அந்த வார்த்தை சொன்னார். ஏன் அந்த வார்த்தையை நான் சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாத்தோட அவுட்புட் வந்து அங்கே தான் இருக்கும். சமையல்காரங்களிலேருந்து டெக்கரேஷன்லேருந்து மேக்கப் பண்ணவங்கலேருந்து எல்லாத்தோட அவுட்புட்டு எதில் வரும்னா, லைஃப் டைம் நம்ம அந்த மெமரிஸை காட்ட போகிறது அந்த ஆல்பமில் தான். அந்த ஆல்பம் ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், அந்த எடுக்கிற அந்த இடத்துல மூமெண்ட் எடுக்கிறதுக்கு நம்ம சின்சியராக இருக்கணும். நம்ம தாலி கட்டும்போது அவங்க எடுக்க முடியல, அவங்க இது பண்ணாங்கன்னா மறுபடியும் பண்ணுங்கன்னு நம்ம சொல்லலாம். சொன்னாலுமே அவங்க அந்த டைமில் அவங்களோட ஹாப்பினஸ், அந்த ஃபேஸில் இருக்கிற ஹாப்பினஸ் அந்த ரியாக்ஷன் வந்து மறுபடியும் கொண்டு வர முடியாது. சப்போஸ் அந்த டைமில் நம்ம லைட்டிங் இல்லாமல் கரெக்டாக நம்ம கரெக்டாக அந்த தொழிலை கரெக்டாக படிக்காமல் நாங்கள் போயிட்டு அந்த இடத்துல சின்சியராக இல்லைனாலோ இல்லை அந்த தொழில் நம்ம கரெக்டாக பண்ணலனாலோ அது வந்து காஸ்ட் வைஸ் லாஸ்ன்றதை விட அவங்களோட அந்த மூமெண்ட் மறுபடியும் அந்த 500 பேரை கூப்பிட்டு 1000 பேரை கூப்பிட்டு அதே மாதிரி தாலி கட்டுங்க அதே மாதிரி பண்ணுங்கன்னு என்ன தான் மறுபடியும் ரிப்பீட்டாக பண்ணாலும் அந்த இது வராது. ஸோ அதனால தான் அந்த ஒரு வேர்டு ரொம்ப இதாக இருக்கும், கேப்சர் த மூமெண்ட். கேப்சர் த வார்த்தைக்கு இந்த மூமெண்ட்டுக்கு அப்புறம் இப்போ நான் எனக்கு இப்போ எடுக்கிற இந்த மூமெண்ட்டு மறுபடியும் எனக்கே கிடைக்காது. கரெக்ட். ஆமாம் சூப்பர் ப்ரோ, உண்மையாகவே ஒரு நல்ல ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. ஏன்னா இதுதான், ஏன்னா இன்றைக்கு டேட்டில் வந்து நான் பார்க்குற விஷயம், நிறையா பேர் ஃபீல் பண்ணுற விஷயங்களாக தான் என்னன்னா, இந்த ஒரு லேர்னிங் ப்ராசஸ் அப்படிங்கிறத ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு இறங்கினாங்கன்னா அது நிறைய பேருக்கு வந்து கை கொடுக்கும். எல்லா தொழிலுக்குமே இது வந்து எல்லா தொழிலுக்குமே சாத்தியம். நீங்கள் இந்த ஸ்டுடியோ இந்த மாதிரி விஷயங்கள் செட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது உங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோவா இருந்தது அப்போது நான் என்ன நினச்சேன்னா, வெறும் கேமரா மட்டும்தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் போதும் அப்படின்னு நினச்சேன். ஓகே, கேமரா வாங்கினேன். கேமரா வாங்கினதுக்கப்புறம் ஒரு பேட்டரி மட்டும் அவங்க கொடுப்பாங்க, இல்லை ஒரு பேட்டரி பார்த்தாது இன்னொரு பேட்டரி வாங்குவோம், கார்டு ஒன்று பார்த்தாது இன்னொரு கார்டு வாங்குவோம், லைட்டிங் ஒன்று பார்த்தாது இன்னொரு லைட்டிங் வாங்குவோம், ஸ்டுடியோ பேக்ரவுண்ட் பார்த்தாது இன்னொன்று வாங்குவோம். ஆக்சுவலாக ஸ்டுடியோன்னு வைக்கணும்னாலே ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குது, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. இப்போ இருக்கிற நிலமையில நல்லபடியாக பண்ணணும், லுக் வைஸ் நல்லா இருக்கணும், இன்டீரியர்லேருந்து லைட்டிங் இருக்கிற அட்வான்ஸ் டெக்னாலஜி இப்போ என்ன இருக்கோ அதுலேருந்து வாங்குறதுலேருந்து எல்லாமே அந்தளவுக்கு காஸ்ட் வைஸ் வரும், அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்கும். நம்ம ஒரு ரொம்ப ஹையாக தான் போக முடியும், போனால் தான் நம்ம நினச்சதை விட ஒரு மினிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 லேக்ஸ் to 10 லேக்ஸ் வரைக்கும் ஆகும். இன்டீரியர்லேருந்து நம்ம டெக்னிக்கல் வைஸு, கேமரா வைஸ் எல்லாமே வரும் கண்டிப்பாக. எல்லாத்தையும் ஒரு 10 லேக்ஸ் மேக்ஸிமம், 10 லேக்ஸ் மினிமம், 5 லேக்ஸ் 5 லேக்ஸில் சூப்பராக பண்ணலாம். ஓகே, அதெல்லாம் விட முக்கியம் அந்த தொழிலை நம்ம கற்றுக்கிட்டு வரும். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு ஏபிசிடி மாதிரி, அதுதான் ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் மிச்சது எல்லாமே. இந்த டைம் தானே இந்த காசுக்கு இவ்வளோ போதும் அப்படின்லாம் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு அவங்க கொடுக்குற ஒர்க்குக்கு நம்ம சின்சியராக இருந்தாலே போதும். பட் ஆனால் இப்போது ஒரு சில கேஸ் என்ன பண்ணுவாங்க, அப்பா அம்மா அவங்களுடைய காலத்தில் யோசிப்பாங்க, நாங்கள் எடுக்கும்போதெல்லாம் அப்படிலாம் இல்லைப்பா, ஆனால் இப்போ தான்ப்பா அப்படிலாம் கூட வந்துருச்சு அப்படி மாதிரி அவங்கெல்லாம் சொல்லுவாங்க. அவங்க இருக்கும்போது பெட்ரோல் விலைலாம் லிட்டர் வந்து அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இன்னைக்கு வந்து இருக்கு. இல்லை ஆனால் இப்போ வந்து மாறிட்டே இருக்கு. அப்பா ஃபஸ்ட்டு வந்து அப்பா அம்மா அப்படி சொல்லிட்டு தான் இருந்தாங்க, எல்டர் ஜென்ரேஷன் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களே ஆக்சுவலாக புரிஞ்சுக்கிறாங்க ஓ இதில் இவ்வளோ விஷயம் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிறாங்க. கடை அவுட்புட் வரும்போது தான் அதை இந்த இதே நடக்குது. ஏன்னா அவுட்புட் வரும்போது ஓ பரவாயில்ல, ஓ இவ்வளோ இருக்கா, எப்படி இருக்கா, பரவாயில்ல. ஏன்னா அவங்களுக்கு தெரியலனாலுமே நம்ம படத்தில் பார்க்குற மாதிரி சினிமாட்டிக்காக இருக்குது, பரவாயில்ல, நம்ம வீடியோவாக இருக்கட்டும் ஃபோட்டோ இருக்கணும் புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு சில பேர் புரிஞ்சுக்கிறாங்க, ஒரு சில பேருக்கு புரியல, அறியாமை அவங்க அது ஒன்றும் சொல்ல முடியாது. அந்த மூமெண்ட்டு ரொம்ப முக்கியம், அந்த மூமெண்ட்டை ரீக்ரியேட் பண்ணவே முடியாது. ஸோ அதுக்கு எவ்வளோ தூரம் உண்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு சொல்லும் போது தெரியுது, நீங்கள் வந்து இன்டோர்லேயும் ஐ மீன் ஸ்டுடியோவும் வச்சிருக்கீங்க, அட் த சேம் டைம் அவுட்டோரும் போயிட்டு அவுட்டோர்ஸ் வெட்டிங். இந்த ரெண்டையுமே நீங்கள் எப்படி டேக்கிள் பண்ணுறீங்க? இப்போ நீங்கள் இல்லாத நேரம் உங்களுடைய ஸ்டுடியோ யார் பார்த்து? ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க ப்ரோ, ரெண்டு பேர் இருக்கிறாங்க. ஓகே, ஒருத்தவங்க வந்து என்னோட ஒய்ஃபு, இன்னொரு வந்து ஒரு பொண்ணு இருக்கிறாங்க, அவங்க ரெண்டு பேரும் பார்த்துக்கிறாங்க. ப்ளஸ் வந்து அவங்க பண்ணிட்டு இருக்க ஒர்க்கை வந்து நான் ஃபைனல் குவாலிட்டி செக் பண்ணும்போது நான் நிறையா கரெக்ஷன்ஸ் பார்ப்பேன். ஓகே, அது நான் பண்ணிகிட்டு இருக்கேன். சூப்பர். ஸோ அப்போனா ஒரு ஃப்ரீ டைம்ல இப்போ நீங்கள் அஸ் அ ஃபோட்டோகிராஃபராக இருக்கட்டும், அஸ் அ ப்ரொபரேட்டராக இருக்கட்டும், வெளில போடுங்க, கண்டிப்பாக ஒரு ரெண்டு பேராக தேவை இல்லை, தேவை ரெண்டு பேர் இல்லைனா ஒரு பேர்னாச்சும் கண்டிப்பாக ஒரு பேராது. ஒரு ஆக்சுவலாக ஸ்டுடியோன்றது ரொம்ப பேசிக்கான தேவை என்ன அப்படின்னா, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துருக்காங்க. அந்த பாஸ்போர்ட் சைஸை ஃபோட்டோ எடுத்து பிரிண்ட் பண்ணி போடுறதுக்கானாச்சும் நம்ம அவங்களை ட்ரெயின் பண்ணி வைக்கணும். அதுக்கான எஃபோர்ட்னாச்சும் நம்ம கண்டிப்பாக அவங்க இருந்து தான் ஆகணும். ஓகே,
மற்ற விஷயம் கூட வெளியே போயிருக்காங்க, நம்ம வந்ததுக்கு அப்புறம் பேச சொல்றேன் என்ன வேணா அது பண்ணிக்கலாம். ஏன்னா அது வந்து அர்ஜென்சி இல்லை, இந்த பாஸ்போர்ட் சைஸ் தான் எமர்ஜென்சியா இருக்கும், ஒரு 10 மினிட்ஸ்ல கிடைக்கிற மாதிரி 5 மினிட்ஸ்ல கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காகனாச்சும் நம்ம ஸ்டுடியோன்னு போட்டுட்டோம்னா அதுக்கு கண்டிப்பா ஆள் வேணும். கண்டிப்பா சார், இப்ப நிறைய பேர் வந்து ஒரே ஒரு போட்டோகிராஃபர் தான் இருப்பாங்க, அவங்க ஸ்டுடியோ போடுறேன்னு போட்டுருவாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி சப்போர்ட் பண்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க, ஈவென்ட் டைம்ல எல்லாம் கூட்டிட்டு போயிடுவாங்க. அப்ப கஸ்டமர் சைட்ல இருந்து என்ன ஒரு ஃபீட்பேக் வரும்னா, நான் போனேன்பா அங்க எப்ப பார்த்தாலும் பூட்டியே இருக்குது, ஸ்டுடியோ பூட்டியே இருக்கு, அங்க வேணாம்ப்பா இந்த பக்கம் ஒரு கடை இருக்கு அப்படி போயிடுவாங்க. ஸோ அந்த தப்பு நம்ம பண்ணக்கூடாது, நிறைய விஷயங்கள் வந்து நம்ம அதை சமாளிச்சுதான் ஆகணும். பேசிக்கா ஒரு வெட்டிங் நடக்குது அப்படின்னா அதுக்கு எத்தனை பேர் போவீங்க நம்ம டீம்ல இருந்து? ஸோ மினிமம் டு மேக்ஸிமம் எவ்வளவு பேர் இருப்பாங்க அஸ் அ போட்டோகிராஃபி டீம்ல இருந்து? அது மினிமம் வந்து ரொம்ப சிம்பிளா நடக்குதுன்னு சொல்லல, ஒரு 100 பீப்புள்ஸ் தான் வர்றாங்க ஒரு வெட்டிங்க்கு அப்படின்னா நானே அசிஸ்டன்ட் போவோம். ஓகே, போர்ட்ரேட் எடுக்கிற அவங்களோட கப்பல் போட்டோ எடுக்கிறதுக்கு அசிஸ்டன்ட் வேணும் போவோம், ப்ளஸ் ஃபங்க்ஷன் ஃபாலோ பண்ணணும் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். இல்லை அதை விட கொஞ்சம் பண்ணுறாங்கன்னா 3 பேர் போவோம், 3 வீடியோகிராஃபர் ஒரு ஆள், அசிஸ்டன்ட் ஒரு ஆள், ஃபோட்டோகிராஃபர் ஒரு ஆள், அதுக்கு மேலே போகணும்னா அது மாதிரி ஆகிட்டே போவோம். ஒன்றும் இல்லை, வீடியோகிராஃபருக்கு ஒரு அசிஸ்டன்ட், ஃபோட்டோகிராஃபருக்கு ஒரு அசிஸ்டன்ட், இல்லைனா 2 பேருக்கு சேர்த்து ஒரு அசிஸ்டன்ட். நம்ம அவங்க என்ன ரெக்குயர்மெண்ட், இப்போ கஸ்டமர் வந்து என்ன ரெக்குயர்மெண்ட் கேட்குறாங்களோ அதை பொறுத்து அப்படியே ஒன்றா ஆகிட்டே போகும். ஸோ 3 ஒரு க்ரௌட்ல இருந்து, ஆமாம் 3 மினிமம் 2 பேர் போவோம், இல்லை 3 பேர், ஆமாம் மினிமம் 3 பேர்ல இருந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். அந்த க்ரௌடை பொறுத்து ஆட் ஆகும். ஓகே, நம்ம என்னென்ன ஒர்க்குன்றதை பொறுத்து ஆட் ஆகும், எத்தனை ஃபோட்டோகிராஃபர் பண்ணுறாங்க என்ன இது நாங்கள் கற்றுக்கிட்டோம். அண்ட் நீங்கள் இப்போ நம்மளுடைய ஸ்டுடியோல இருந்து அவுட்டோர்னா என்னென்ன மாதிரியான சர்வீஸ்லாம் நீங்கள் அவைல் பண்ணுறீங்க? அவுட்டோரிங் கேம் வெட்டிங் ஈவெண்ட்ஸோட தானே, ஈவென்ட் வெட்டிங்ஸ், நீங்கள் ப்ரீ வெட்டிங், போஸ்ட் வெட்டிங், இந்த மாதிரி வெட்டிங்க்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள், நார்மல் ஃபோட்டோகிராஃபில இருந்து கேண்டிடோட என்னென்ன மாதிரி சர்வீஸ்னா நீங்கள் நான் பண்ணிட்டு இருக்கேன் வந்து ட்ரெடிஷ்னல் கேண்டிட்னு நான் எதுவும் பிரித்து பார்க்கல ப்ரோ. ஓகே, இப்போ ட்ரெடிஷ்னல் அப்போ அவங்களோட ரெக்குயர்மெண்ட் என்னன்னு கேட்பேன் நான். இப்போ அந்த ஈவெண்ட்க்கான பேக்கேஜ் அப்படின்னு சொல்லி ஒன்று அதான் ப்ரோ, அவங்களுக்கு என்ன ரெக்குயர்மெண்ட்டோ அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிப்பேன். ஸோ உங்களோட மினிமம் பட்ஜெட் என்ன ப்ரோ? மினிமமாக நம்ம ஸ்டுடியோக்கு வந்தீங்கன்னா மினிமமாக நான் பண்ணுறது வந்து ஒரு 40K பண்ணிட்டு இருக்கேன். 40K ஸ்டார்ட், 40K பண்ணுறேன். ஸோ நீங்கள் பிஸியாக இருக்கிற மந்த் எது, அப்படி கொஞ்சம் டல்லாக இருக்கிற மந்த் எது? அப்படி அதான் ப்ரோ, உங்களுக்கே தெரியும் ஆடி மாதம் அதே வராது. ஓகே, அந்த ஒரு 2 மந்த்ஸ் இருக்கு ப்ரோ, 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் ஆடி மார்கழி நினைக்கிறேன், தமிழில் கரெக்டாக தெரியல. ஓகே ஓகே, சரி இங்கிலீஷில் சொல்லுங்கள். இங்கிலீஷ்லேயும் தெரியல, முகூர்த்தம் அதான் ப்ரோ, அந்த கண்டினியூ முகூர்த்தம் வந்துச்சு அப்படின்னா பிஸியாகவே தான் இருக்கும். 1 மந்த்தில் வந்து ஒரு 2-3 முகூர்த்தம் வந்துருச்சு அப்படின்னா பிஸியாக இருக்கும், ஒரு சில மந்த்தில் வந்து சுத்தமாக முகூர்த்தமே வராது. ஓகே, ஒரு ஆக்சுவலாக வந்து வருஷத்தில் ஒரு 3 மந்த் வந்து அப்படி இருக்கும், அப்படி இருக்கும். ஓகே, அது இது எந்தெந்த மந்த்னு எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியல. ஸோ 3 மந்த்து தவிர மிச்சம் எல்லா மந்த்தும் கொஞ்சம் ஓடிட்டு, எல்லா மந்த்தும் ஓடிட்டு தரேன். ப்ளஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து டக்கு டக்குன்னு போடாமல் ஒரு லோன், கவர்மெண்ட்டில் வந்து லோன் எடுத்தால் போடலாம், இல்லை சின்ன சின்னதாக ஒரு